ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இஸ் ஸ்ரீஜித் ஸ்கெச். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய விஷயம் தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச தாஷா கேரக்டர் தான். அதோட நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அது அஃபீஷியலாக ஃப்ரீ ஃபயர் விட்டு தான். அது கூட பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கன் வரப்போகுது. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு பார்த்திங்கன்னா புது கன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பழைய கன் தான் ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ என்ன கன் நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. ஸோ வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க வரோம். அது கூட பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிறைய ஈவெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லாம் வரப்போகுது. அது என்ன ஈவெண்ட்டு, ஸோ என்ன மாதிரி ஈவெண்ட், அந்த மாதிரி எல்லா விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு நம்புறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவங்களும் இது எல்லாமே தெரிஞ்சுப்பாங்கல்ல. ஸோ ஆனால் முடிஞ்சளவுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனல் இதான் நீங்கள் பார்க்குற மொதல் வீடியோனா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போட்டோம் உங்கள் மொபைலுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாகவே பார்த்தலாம் கைஸ். ஆனால் எல்லாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த தாஷா கேரக்டர் பற்றி தான் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ஃப்ரீ ஃபயர் சேலேருந்து ஒரு போஸ்ட் பண்ண இமேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கன் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே அந்த கன்னை வந்து யோசிச்சுட்டிங்களா? ஸோ எத்தனை பேர் முதலே கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வெக்டார் கன் தான். என்னதே வெக்டார் கன், என்னடா புது கன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கேரக்டரோட கையில் பாருங்களேன். ஸோ இந்த ஸ்டெஃபியோட சித்தப்பா புள்ள இந்த தாஷா கேரக்டரோட கையில் பாருங்களேன். ஸோ ஒரு புது கன் இருக்கும். ஸோ இந்த கன் நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயா பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் விளாண்ட ஓல்டு பிளேஸ்க்கெலாம் தெரிஞ்சிடும். ஸோ ஆதிக்காலம் எங்கள் பாட்டி கால தாத்தா காலத்தில் விளாண்ட எல்லா பிளேஸுமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கீபோ கிபி அந்த காலகட்டத்திலேருந்து ஃப்ரீ ஃபயர். ஸோ இல்லை பார்த்திங்கன்னா வெக்டார் கன் இருந்துச்சு, பட் இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டு வர போகிறாங்க. அது ஒரு சின்ன ஹிண்ட் தான் அது. ஸோ இது பார்த்திங்கன்னா எஸ்எம்ஜி கன்னு. ஸோ நம்ம எம்பி 40 அப்புறம் யூஎம்பி P90 ஸோ அந்த ரேஞ்ச் கேட்டகரியில் ஒரு கன் அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா அந்த அடுத்த பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா எனக்கு எதாவது விஷயம் கிடச்சாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோவாக கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷானி காரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்துருக்குது கைஸ். இப்போ நம்ம அதுக்குள்ளே போய் பார்த்தோம். உள்ளே பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக நிறைய துணிக்கடையில் வச்சுருக்க துணி மாதிரி நிறைய ரோஸ் இருக்குல்ல, இல்லை பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தர போகிறாங்க. எல்லாமேனா ஒன்று எல்லாமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு ரோலை நீங்கள் ஒவ்வொரு ஐட்டம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 3 ரோலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதை 3 ஐட்டம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் போயிட்டு, ஸோ எவ்வளோ டோட்டல் டைமென்ஷன்லேருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் போயிட்டு வருதோ ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஈவெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச ஒரு பண்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா க்ளோவாலு அப்புறம் அந்த மணி அமௌண்ட்டில் இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் க்ளோவாலும் அடுத்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் அந்த சைனா மண்டியை எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு 70% ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டோட்டலாக 2297 டைமண்ட் தான். ஸோ டோட்டலாக இந்த மூணுமே பார்த்திங்கன்னா 2000+ அந்த டைமண்டுக்கு ஒர்த்தானது. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா 70% ஆஃபரில் தராங்க. 70 மட்டும்தான் தருவாங்களாடா அப்படின்னு கேட்டீங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பொருளுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா 82% தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ரேரான ஐட்டம்ஸ் டைமண்ட் ஜாஸ்தியாக இருக்க ஐட்டம்ஸ் எடுக்கிறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தந்து, ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ரொம்ப குறைவாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் பார்த்திங்கன்னா அந்த பண்டில் க்ளோவால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 75% பார்த்திங்கன்னா 587 டைமண்டுக்கு நீங்கள் இந்த மூணுமே எடுத்துக்கலாம். செம்ம ஒர்த்தான ஒரு ஈவெண்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். பட் நமக்கு பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வருமா அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்ம பார்த்திங்கன்னா க்ளோவாலியில் வரக்க ரொம்ப டவுட்டான விஷயம் தான். அப்புறம் இந்த பண்டில் வருமா அப்படிங்கிற கேட்டிங்கன்னா அதுவும் டவுட் தான். ஏன்னா இந்த பண்டில் இப்போ தான் ஒரு ஈவெண்ட்டில் விட்டாங்க. எல்லா பண்டில்ஸும் இந்த மாதிரி தீபாவளி விஷ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டில் விட்டாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா திருப்பி நம்மளுக்கு கொண்டு வரக்கு கொஞ்சம் டவுட்டான விஷயம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப் ஈவெண்ட் மாதிரி ஒன்று வந்துருக்கு, லக்கி பாக்ஸ். இந்த பண்டில் எங்கேயா பார்த்த மாதிரியே இருக்க இடம் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ ஆமாம் கைஸ், ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த பண்டில் வந்துருச்சு. ஸோ FFIC அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டீம் செலக்ட் பண்ணி அது மூலிமா நம்ம கிடைக்கிற காயின்ஸ் வச்சு இந்த பண்டில் ரெடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பண்டில் கிடச்சிது. ஸோ திருப்பி பார்த்திங்கன்னா இந்த பண்டில் கொண்டு வராங்க. ஸோ இது போல் வேறு தான் பண்டில் கூட வச்சு கொண்டு வரலாம். ஸோ ஃப்ளிப் பண்ணுற மாதிரி ஸோ 9 டைமண்ட்ஸ் 19 டைமண்ட்ஸ் 20 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க ஏதாவது ஒரு கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஈவெண்ட் அப்படின்னே சொல்லலாம். எத்தனை பேருக்கு வந்து இந்த ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்க பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த மாதம் வந்து பெரிய பெரிய ஈவெண்ட்டை நிறைய விட்டுட்டாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் வரது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம் தான் அப்படி தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டு வந்து உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை இந்த ஈவெண்ட்டை எந்த ஈவெண்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மோஸ்ட்லி எல்லாம் எலை பாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் தான் கேட்பீங்க, வெயிட் பண்ணலாம். ஸோ வரமாக இருந்தால் 24 to 26 அந்த டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எலைட் பாஸ் வந்துடும். இல்லைனா ஏழுகொண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா மாதிரி தான் நமக்கு வராது. ஸோ எல்லாம் நாங்கள் வச்சுக்கோங்க 24 to 26 அந்த டியூரேஷனில் வந்தால் தான் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாண்டிச்சுன்னா வரையா ஏன்னா எப்போதுமே நமக்கு அந்த மாதிரி தான் எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் விடுறனா அந்த டைமில் தான் விடுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு எதாவது லீக்ஸ் கிடைச்சாலுமே கண்டிப்பாக உங்களுக்காக எடுத்து போடுறேன். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் எப்போ வீடியோஸ் போட்டால் உங்கள் மொபைல் கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்த்தலாம். சரி வாங்க, இப்போ நம்ம அப்படியே அடுத்த இவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். அடுத்ததான் நம்ம என்ன இவெண்ட் பார்க்க போகிறோம் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ராக்கெட்டா ஏதோ ஒரு ஸ்பின்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஈவெண்ட் வந்திருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் எனவே நாட் கன்ஃபார்ம்டு காய். ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை தெரியல, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு நிறைய ஈவெண்ட் விட்டுட்டாங்க. அந்த டைமில் இந்த ஈவெண்ட் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டான விஷயம். எனிவேஸ் நம்ம இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லக்கி ட்ரா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து ஒரு ஆரோ மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் டைமண்ட் கொடுத்து ஸ்பின் பண்ணுற மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராண்ட் ப்ரைஸ் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்தளவுக்கு இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்து மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த பண்டில் பிடிச்சதா இல்லையா அப்படிங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா அது கூட பேஜஸ் அப்புறம் எமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டைமண்ட் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, கன் பாக்ஸஸ் மேஜிக் ஃப்ராக்மெண்ட் அப்புறம் யாரும் என்னப்பா வெப்பன் ராயல் வச்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவேஸ் இது ஒரு நல்ல ஈவெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக டைமண்ட் எல்லாம் போயிடும். ஸோ உங்கள்கிட்ட நிறைய டைமண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்பின் பண்ணலாம் இது வந்துச்சுன்னா. ஸோ வந்துச்சுன்னா எத்தனை பேர் இந்த பண்டில் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வருக்குலாம் இந்த ஈவெண்ட் மூலமாக வந்துருச்சு, நம்ம சர்வருக்கு தான் இன்னும் வரல. பட் நம்ம சர்வில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் ஒரு இடத்துல டீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு ஒழிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டார்ட் கொடுப்பீங்களா டேப் டு பிகின், அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் அந்த டிவி அண்ணாந்து ஆன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் முடிச்சுட்டு அந்த ரிசல்ட் பேஜ் மாதிரி ஒன்று டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் போட்டு ஒரு மனுஷன் ஒரு கேரக்டர் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ கேம்குள்ளே போகும்போது மறக்காமல் அதை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படிங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் இல்லைன்னா ஒரு சின்ன லீக் அப்படின்னே சொல்லலாம். லீக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு அஃபிஷியலான ஒரு போஸ்ட் தான். என்னென்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் எலைட் பாஸ்லாம் வந்து சில ட்ராப்பிங் வேணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகுது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர்ஸ்லேருந்து அஃபிஷியலாக அவங்க இன்ஸ்டாகிராமில் போட்டதாக கெஸ் ஹூ இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. என் பின்னாடி யாரும் இல்லை, உங்கள் பின்னாடி யாராக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இல்லை என்ன எப்படினா ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். ஸோ அந்த ட்ராப் நாலு ட்ரெஸ்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும் அப்படி தான் நினைங்க. கொஞ்சம் மட்டும் தான் அந்த டார்க்கன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்ணு மட்டும் அப்படியே பெருசாக காஞ்சனா தலையில் இருக்க பொட்டு மாதிரியே இருக்குது. எனிவேஸ் நமக்கு ட்ராப் வந்து வரப்போகுது. பட் அது ஈவெண்ட் மாதிரி வருமா? ஸோ கண்டிப்பாக ஈவெண்ட் மாதிரி தான் வரும். ஆனால் அது எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படலை. ஸோ எனக்கு எதாவது நியூஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருந்தால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன். கம்யூனிட்டி போஸ்ட்னா ஒன்றும் கிடையாது. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போஸ்ட்டு வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நம்ம போட்டுட்ருவோம். ஸோ சின்ன சின்ன அப்டேட்லாம் வீடியோ போட முடியாது. ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம அதில் போட்டுட்ருப்போம். எனிவேஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்ககிட்ட. இதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எத்தனை பேர் என்ன ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் இதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இந்த வீடியோ எல்லாரும் கண்டிப்பாக வரைக்கும் பார்த்துருப்பீங்க நம்புறேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்கப்பா. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆனால் நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களோட ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். அதற்கு ஹேவ் அன் கைஸ் டாடா பாய்.